இந்த வாரம் வந்து புத்தக அறிமுகம்லாம் இல்லை, வெந்நிற இரவுகள். இது புத்தக அறிமுகம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆக போகுது. ஆக்சுவலாக போன ஜனவரி 10 ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எப்படி 2 வருஷம் போச்சு அப்படிங்கிறதே தெரியல. இந்த பிரேமம் படத்தில் அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து ஒரு 100 பேருக்கு நன்றியை சொல்லுவார். ஆக்சுவலாக தேங்க்ஸ் ரஜினிகாந்த், கமலஹாசன், இளையராஜா எல்லாத்துக்கிட்டேருந்து நன்றி கூடுவார். இந்த மாதிரி இந்த தடவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம்னா, அதாவது இது வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட கூடவே இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களெல்லாம் அக்னாலஜி பண்ணுறது வந்து இந்த எபிசோடு வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நான் யோசித்தேன். ஆக்சுவலாக ஸோ அதுக்கு தான் இந்த எபிசோடு. சரி, முத முதலாக இந்த இது வெண்ணிறவர்கள் ஆரம்பிக்கிறப்ப முத முதலாக வந்து அதுக்கு வந்து கேமரா பண்ணவர் இந்திரபிரசாத் அப்படின்ட்டு நம்மளோட நண்பர். ஆக்சுவலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது யாருன்னா, முத முதலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்திபன், அதேமாதிரி மௌலி, அப்புறம் வந்து இந்திரபிரசாத், அப்புறம் ஆஃபீஸர் சத்யசீலன், புவனேஷ், அப்புறம் சிவராமண்ணன், இப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுன்னு பார்த்தாலே ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மொதல் புக்கு இந்த புத்தகம் என்ன செய்து விடும் அப்படிங்கிறது தான் அந்த புக்கு. ஆக்சுவலாக ரே பிராட்பரி எழுதினது. ஆக்சுவலாக ஒரு புத்தகம் ஒரு லைஃப்பில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு புக்கு தான் அது. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஞ்சு நாவல். ஆக்சுவலாக தமிழாக்கம் காலச்சுவடு பதிப்போகன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு நாவல் காலச்சுவடான்னு தெரில, டக்குனு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. காலச்சுவடா வேறு யார், சரி அதை பார்த்துக்கலாம். ஏன்னா என்னென்னா, ஸோ ரே பிராட்பரி புக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போக போக நண்பர்களோட ஆதரவு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் குறிப்பிடத்தக்க நண்பர்கள் ஆரம்பத்துலேருந்து கூட வந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸு, ஃபேமிலியில் அக்கா தங்கச்சிங்க, அதாவது எப்படின்னா ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸு இவங்க, அப்புறம் வந்து ஜென்ரலாக வாசகர். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஷ். டெய்லி அவரோட நான் ஒரு 1 ஹவர் ஆஃபீஸில் நாங்கள் விவாதிப்போம் ஜென்ரலாக. ஆக்சுவலாக புவனேஷ் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்யசீலன், ராஜானந்த் அவர் ரொம்ப முக்கியமானவர், ராமு அப்படின்னு தம்பி, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் கூட அதிகாரிகள் மாதிரி இருக்கிறது கிடையாதுங்கிறதா உண்மையான எதார்த்தம். ஆக்சுவலாக காயத்ரி, ஆக்சுவலாக அப்புறம் ஸ்ரீகாந்த் விட்டல், அவரும் நானும் டெய்லி காரில் போகிறப்போ ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவார். இன்னும் டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவார். ப்ளஸ் என்ன மாதிரியான புக்ஸுக்கெல்லாம் பண்ணலாம், ஸோ நிறைய நாங்கள் தத்துவ ரீதியாக விவாதிப்போம். ஆக்சுவலாக அப்புறம் பார்த்திங்கன்னா பிரபு தாமோதரன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கவிதையிலலாம் நல்லா எழுதுவார், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஆக்சுவலாக அப்புறம் பாஸ்கர், ஆக்சுவலாக பாஸ்கர்னு பெரியசாமி, அவன் வந்து என்னோட காலேஜ்லேருந்து நண்பன். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் புக்கு படிக்கிறதுங்க சில பேர் இன்ஸ்பயராக இருப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா நார்மலாக போயிட்டு ஒரு கிண்டியில் இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு சாதாரணமாக ஒரு புக்கு எடுத்து ரெண்டு பேரும் அந்த கவிதையை வாசிட்டு வந்துடுவோம். அப்படி ஒரு ஆட்கள். ஆக்சுவலாக காலேஜெலாம் படிக்கிறப்ப உட்காந்து பின்னாடி கிளாஸில் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு கவிதையை ஜாவா கிளாஸ் எடுத்துகிட்டு இங்கே கவிதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக ஒரு நல்ல கவிதையை வந்து என் கவிதைக்கு இருக்கிற முதல் வாசகனாக இருந்த ஒரு ஆள். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் யூஜியில், இவன் வந்து பிஜி. யூஜியில் வந்து கார்த்திக் வெங்கட்ரமணி அப்படின்ட்டு, கார்த்திக் வி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தான். அந்த கேரக்டர் வந்து இதே மாதிரி தான் கவிதையை, மச்சான் நான் என்ன எழுதுன மச்சான் கலாசன மச்சான் அப்படிமா. ஆக்சுவலாக ஒக்கா மக்கா சென்னை கெட்ட வரதெல்லாம் போட்டு நீ தாண்டா கணங்க அப்படிமா. இப்படி தான் நம்மளை உசு பேத்துறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் கார்த்திகையும் நான் பாஸ்கரையும் மறக்க மாட்டேன். ஆரம்ப காலகட்ட படிப்புகளில் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாதப்ப இருந்தப்போ கூட நம்ம வந்து பெரிய ஆள்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். ஆக்சுவலாக அதே மாதிரி இதில் எங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிறைய பேர், அதே மாதிரி சத்யசீலன் செந்தில்ன்ற ஒரு நண்பர். ஆக்சுவலாக அவர் வந்து லைக்லாம் போட மாட்டார். ஏன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணேன்னா நான் வந்து சண்டை போடுவேங்க, அவங்க மேலே எனக்கு நிறைய மாற்று கெடுத்துருக்கும்போது. ஆனால் ஏதோ எல்லாத்தையும் படிப்பார், என்னை கொண்டாடவும் செய்வார், அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் டீம் லீடு சுப்புலேருந்து எல்லோரும் இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே தொடர்ச்சியாக என்னை வந்து தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய ஆட்களாக ஆஃபீஸில் தொடர்ச்சியாக என்னை கவனிப்பாங்க, என்ன பண்ணுறோம் கவனிப்பாங்க. அருண் முத்துங்க மாதிரி அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மாற்று கருத்தெல்லாம் இருக்கிறவர், அரசியல் ரீதியாக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், ப்ளஸ் இந்த மாதிரியான ஊர் சைடில் இருக்கிற நாவல், பழைய வாழ்வியலை மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி இருப்பார். அவரோட பர்ஸ்பெக்டிவ், அவரோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரொம்ப ஒரு முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராஜானந்த், ராமு இவங்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நம்மளோட ஐக்கியமாக இருப்பாங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. சத்யசீலன் வந்து திராவிட அரசியல் இப்படி இருப்பார். ஆக்சுவலாக இந்த திராவிட அரசியல்லேருந்து அவர் வந்து விவாதிப்பார், நல்லா இது பண்ணுவார், நிறைய கேள்விகள் கேட்பார். தமிழ் தேசியம்னு அதுக்கு கம்யூனிஸ்டத்துக்கு இது என்னங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்பார், எதிர்த்தாப்பில் கேள்வி கேட்பார். அப்புறம் நிறைய விவாதங்கள் இப்படி போகும். ஆக்சுவலாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வாசு அப்படின்னு ஒரு தம்பி ஒருத்தருக்கு, அவரும் தொடர்ச்சியாக பார்ப்பார் இந்த வீடியோக்கள் எல்லாமே. அதே மாதிரி இதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பிரேம்.
ஸோ அப்படி தான். இதில் என்ன பிரச்சனைனா, யாரையாவது சொல்கிறப்ப யாராவது விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் எனக்குள்ளே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பெண்களில் பார்த்தீங்கன்னா சிவராணி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியாக பார்ப்பாங்க அவங்க. ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் ஆரம்பத்தில் வந்து எங்களை வந்து கேமரா எடுத்தது வந்து இந்திரபிரசாத்து ஃபஸ்ட்டு. எங்கள்ட வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் கேமராவே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அப்படின்ற நண்பர், இவர் கீழே நான் ஒர்க் பண்ணுறேன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா எந்திரனில் ரஜினிக்கு அசோசியேட் இது ரத்னவேலுக்கு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருந்து, மகேஷ் பாபுக்கெலாம் நேனோக்கடையில் அசோசியேட் கேமராவில் இருந்து, இன்றைக்கி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ரத்னவேலோட அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து எனக்கு வந்து கேமரா பிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆகி சொல்கிறேன். அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சினிமாவில் கேமரா பண்ணுறாரோ இல்லையோ, இல்லை நம்மளே வச்சு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். பெரிய டெக்னீஷியன், நல்லா இலக்கியம் கிடைக்கிறாங்க தெரிஞ்சவர். பட்டு பண்ணுறப்ப எனக்கு அவருக்கு மாற்றுக்கிறது நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவர் எதுவும் காமிச்சிக்க மாட்டார். டக்குன்னு எடுத்தால் இது வந்து உங்கள் ஸ்கிரிப்ட், நீங்கள் தான் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய ஐடியாலாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாரு. இந்திரபிரசாதை பற்றி சொல்லணும். அவர் என்னென்னா ஒரு தடவை ஆயிஷாவில் எனக்கு அவருக்கு விவாதம், நாங்கள் சொல்கிற ஒத்துக்க முடியாது, நீங்களாம் உங்களெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கோச்சிட்டு போனாப்பில் ஆக்சுவலாக. அப்படி ஆட்களும் இதில் இருக்குது. அதாவது கருத்தில் அவருக்கு வந்து ஒத்து வரல. யோ, நீ என்ன வேணாலும் பேசுகிற கேமரா முன்னாடி அப்படிங்கிறது, இது வந்து பார்த்திங்கனதில் மாறுபடுவார். இது என்ன இருந்தாலும் உங்கள் கண்டென்ட் அப்படின்றார். அதே மாதிரி கமலநாதன், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அனைத்து விஷயங்களையும், உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் போய் பார்க்கணும்னா கமலநாதனோட தளத்தில் போய் பார்க்கலாம். எல்லா முற்போக்கு விஷயம், இப்போ நான் ஏதாவது ஒரு முற்போக்காக ஒரு கட்டுரை அவன் ஃபீல் பண்ணாலும் ஷேர் பண்ணிடுவோம் ஒரு ஆர்டின் போட்டு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான எங்களோட அந்த 600,000 எங்களோட பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் ஆக்சுவலாக. அதே மாதிரி ரூமில் பார்த்தீங்கன்னா பொங்கல்ன்ற ஒரு கேரக்டர் கார்த்திக்கு, அதாவது நாங்கள் பொங்கல் கார்த்திக்கு வந்தோம், அந்த கேரக்டர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து ஒரு அரணா இருக்கக்கூடியவங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன எப்படி இருந்தாலும் நல்லா நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல லட்சுமணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அதிகமாக ஃபேஸ்புக்கில் வரமாட்டான், வந்து மளிகை கடை வச்சுருக்கான், ஆனால் அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். ஸோ நான் வந்து அவன்கிட்ட பேசவே இல்லை, 4 வருஷம் பேசவே இல்லைனாலும் அவனுக்கு எனக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி ஒரு பர்சன் ஆக்சுவலாக. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் மாட்டான் அவ்வளோ. ஆனால் நிறைய சின்ன வயசில் நான் படிப்பெல்லாம் அறிவு பிரச்சனை. இப்போ அவனுக்கு டைம் இல்லை, கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் மாதிரி ஐடியில் வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே லீவு இந்த பேட்டர்னில் இல்லை ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் லட்சுமணா அவனையும் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது இந்த ஃபேமிலி சைடு வரோம்னா, ஃபேமிலி சைடு நல்ல ஒரு பக்கம் வந்து அப்போசிங் மாதிரி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பயங்கர சப்போர்ட்டு. எங்கள் அந்த எங்கள் சித்தப்பா மௌலி நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, அவன் நம்ம கேமரா பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன, நான் தான் எங்கள் அணியோட கெட்டப்பா ஆக்சுவலாக என்ன அந்த மாதிரி. அப்புறம் என் தங்கச்சி அப்படின்னு சார், இன்னொரு தங்கச்சி மிக்கி அப்படின்ட்டு, அந்த தங்கச்சிலாம் பயங்கர அது உள்ளே வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கள் அப்பா வீட்டு சைடு நர்மதாக்கா, எங்கள் அக்கா ஆக்சுவலாக நர்மதாக்காங்கிறவங்க கசினை எங்கள் அக்கா மாதிரி தான் அன்றைக்கி சவிதான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சவிதாவோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் வந்து கிரிக்கெட்டர் ஆக்சுவலாக, கல்யாண ஃபிரெண்ட்லேருந்து எங்களுக்கு பழக்கம். அப்புறம் தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் சாபரி அப்படி இப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே நமக்கு வந்து பயங்கரமான தம்ஸ் அப் தான் ஆக்சுவலாக. அவன் நிறைய முரண்படுவாங்க, நம்ம மேலே முரண்படுவாங்க, நம்ம வந்து ஜாதியை மதத்தை திட்டுவோம் அதை நம்ம முரண்படுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு மோரல் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு அவங்ககிட்டேருந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த லெவலில் இது வந்து நம்ம ஃபேமிலி சொல்லியாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு, இது ஆஃபீஸ் மேட்ஸு ஆக்சுவலாக ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்மேட்ஸு லக்ஷ்மணா இதெல்லாம் பேசியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஆர்டரில் வரேன் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் மோகன் அப்படின்னு ஒரு, அவர் ரொம்ப முக்கியமான ஆள் ஆக்சுவலாக. அவரும் நல்ல ஆதரவெலாம் தெரிவிச்சுட்டு இருந்தார். இப்போ அவருக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் பிஸியானதில் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. அப்புறம் முனீஸ் அப்படின்ற ஒரு ஐபியோட ஃப்ரெண்டாக இருந்து ரூமுக்கு நண்பனின் நண்பனாக இருந்து நண்பனானவர், அந்த முனீஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆக்சுவலாக. ஏன்னா அவரும் வந்து எப்போயுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆக்சுவலாக முனீஸ். அப்புறம் ராஜா பாபு பஸ், முனீஸ் மூலமாக அறிமுகமானவர். நம்ம இங்கே ஒரு வாரம் புக் பண்ணிட்டா போதும், அந்த வாரம் போயிட்டு புக் வாங்கிட்டு வந்துடுவார். நமக்கு இவ்வளோ வெறித்தனமான ஆட்கள் இருக்காங்களா, என்னடா சொல்கிறீங்க, நம்பி முடியடா அப்படிங்கிற மாதிரி, இன்னும் அந்த ஊர் நம்புது அப்படிங்கிற மாதிரியான ஆள் வந்து ராஜா பாபு போஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஆஃபீஸில் ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் விட்டேன், மதன் மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து எப்பயுமே பயங்கர கூல், 1000 பக்கம் புக்கு கொடுங்க, விஷ்ணுபுரத்தை கொடுங்க, 3 நாளில் முடிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி மலையே இடியே விழுந்ததுன்னா அப்படி கூலாக அதை விடுங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற கேரக்டர். உலக சினிமாலாம் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு நுட்பமான பர்சன் ஆக்சுவலாக மதன். அவரோட பிரதர் அருண் மணிவண்ணன், அவர் வந்து எப்போயுமே சப்போர்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டாலே ஒரு கேங், ஒரு 7-8 பேர் கண்டிப்பாக லைக்கிறோம். நீங்கள் எங்கள் இதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஆக்சுவலாக. அருள் மணிவண்ணன், மதன் மணிவண்ணன், இம்ரான் மசீர், ஜமால் ஜமீர், ஜமால் ஜகீர், ஜமால் நசீர், இம்ரான் ஃபேமிலி, அருள் மணிவண்ணன் ஃபேமிலி, அப்புறம் வந்து முருகவேல், ஆர்த்தி, மௌலி, ராஜானந்து, புவனேஷ், சத்யசீலன்,
இப்படி ஒரு லைக் பண்ணுறதுனா இங்கே இதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக 50-100 லைக் வந்தப்போ தெரியாது, ஆனால் 10-15 லைக்காக இருந்தால் இவங்க தான் வந்து முன்னாடி நின்று வழி நடத்துகிறவங்க. ஆக்சுவலாக ராமு கேஎம் இந்த பேர் தான் இருக்குமே தவிர வேறு எந்த பேரும் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அருள் மணிவனும் ரொம்ப முக்கியமானது, மதன் மணிவனும் ரொம்ப முக்கியமானது. அதாவது அருள்ங்கிறவங்க நாங்கள் பார்த்தது இல்லை, மதனோட பிரதர் ஆக்சுவலாக. அப்படியே வந்து ஃப்ரெண்ட் ஆகி பயங்கரம் இன்றைக்கி வந்து நாங்கள் எதாவது போட்டோன்னா வருவார் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி புதுசாக இன்பமுத்துராஜ், கணபதி ராம், அப்புறம் முகில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. முகேஷ் அப்படின்ட்டு அவங்களாம் இப்போ வந்தது. இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்கெல்லாம் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தவங்க. ஸோ இப்படி ஒரு வெளியில் நட்பு அப்படின்னாலே நிறைய பேட்டர்ன்ஸு இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கடுத்தது வேறு யார் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இவங்கெல்லாம் விடுங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் நம்மளை வந்து அரவணைச்சிக்கிட்டு ஆதரித்து தூக்கி நிறுத்தினவங்க. இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஸ்டாராக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 100 பேர் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் ஸ்டாரில் நினச்சிக்கோங்களேன் ரெண்டு பேர் கூட அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டார்ஸ் திரும்பி பார்க்குறது இருக்குல்ல, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய ஆளாக இருக்கும், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. அவங்க ஸ்டார்ஸ்னால் அவங்க வந்து ஸ்டார்ஸ் அவங்க கருதுறது இல்லை தானே, பட் அப்படி ஒரு கேங் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எப்படின்னா உதாரணத்துக்கு தீபலட்சுமி ஜெயகாந்தன் ஒரு டாக்டர் ஆக்சுவலாக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று எழுதினோன்னா ஆர்டின் போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. கு விநாயகமூர்த்தி நல்ல கவிஞர், ரொம்ப முக்கியமான ஆள், தங்கமான பர்சனு, யோ என்ன பையண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பையன் ஆக்சுவலாக கு விநாயகமூர்த்தி அவர். அதே மாதிரி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கொண்டாடினாங்க, புத்தக விமர்சனத்தை கொண்டாடினது. எங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு தளம் அமைச்சு கொடுத்தது த டைம்ஸ் tamil.com மூவி நந்தினி ஆக்சுவலாக. இந்த டைம்ஸ் தமிழில் அவங்க இதை போடலாமா போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய சோம்பு எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தாங்க, நான் அப்புறம் அவங்க பிஸி ஆகிட்டாங்க, அதனால் அங்கே போட முடியறதில்லை. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் தளத்துக்கு கொஞ்சம் கம்மியாக அவங்களோட தளத்தில் போடாததுலேருந்து கம்மியாச்சு. ஆனால் இன்ஷியலாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கொடுத்தது மூவி நந்தினி ஆக்சுவலாக. அதேமாதிரி கரண் கார்கியோட கற்பூர நகரம் நாவல் வரப்ப கலை மார்க்ஸ் வந்து எங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப முக்கியமான பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னிருந்தார். அப்போ தான் எங்களுக்கு கரண் கார்கி இவங்களா ஃப்ரெண்டானாங்க. மூவி நந்தினி கரண் கார்கி அதில் ரொம்ப முக்கியமான ஆள். ஃபஸ்ட்டு என்னோடய பேட்டி வந்து தமிழ் ஹிந்துவில் வந்துச்சு. இதுக்கு காரணம் யாருன்னா எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு எனக்கு இது எப்படின்னு தெரியாது. சாரா சுப்பிரமணியன் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துருக்காரு ஆக்சுவலாக தமிழ் ஹிந்துவில். இப்போ இதில் அவர் யூடியூப்பில் பார்த்துட்டு தமிழ் ஹிந்துவில் ஒர்க் பண்ணுறவர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ குப்பைகள் நல்ல ஒரு வைரத்தை கண்டேன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி கூட என் ஃப்ரெண்டு சந்தனமுள்ள இருக்காங்களே அவங்க என்னை டேக் பண்ணி கூட என்னடா அது நம்மளை யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கேன் தான் அவருக்கு ஐயா ரெஃபரன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. என்ன சாரா சுப்பிரமணியன் யாரா அவர் அப்படின்ட்டு கடைசி அவர் ஹிந்துங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு ரொம்ப நாள் கண்டுபிடிச்சேன் நான் ஆக்சுவலாக. இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தை அவர் கூட சொல்லலை, மேபி ஆர்பிடின்னு சொல்லுவாங்க ரமணி பிரபா தேவின்னு ஒரு பொண்ணு வந்து ஹிந்து தமிழ் ஹிந்துலேருந்து எனக்கு கூப்பிடுது உங்களோட பேட்டி எடுக்கணுங்கிறது. என்னடா நம்ம அவ்வளோ பெரியாலும் இருக்கமா என்னடா சொல்கிறீங்க சொல்லி பேட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தீபாவளி நீங்கள் அந்த பேட்டி வருதுங்க அதில் அறிமுகப்படுத்துறது இங்கே அறிமுகப்படுத்துறது பாருங்க. ரொம்ப நாள் வரல என்னடா வரல சரி மறந்துட்டாங்க போல அப்படின்ட்டு விடு அவங்களுக்கு 1000 விஐபிஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் தீபாவளி நீங்கள் வருது வையால இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டமான மனநிலை. எப்படி கலகிட்டாரத்தில் சாரா சுப்பிரமணியனா எனக்கு அது வரைக்கும் சாரா சுப்பிரமணியன் தான் பண்ணார் தெரியாது. அவர் வந்து ஹிந்துவில் இருக்காரு அவர் அறிமுகப்படுத்துறது மூலமாக ரமணி பிரபாதேவி வந்திருக்கணுங்கிறது தான் என்னோட இது. யார் அது இது யாரோ ஒரு பொண்ணு நமக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குது யார் அது 20,000 ஃபாலோர்ஸ் இருக்குது என்ன 20,000 ஃபாலோர்ஸ் அப்புறம் அந்த பொண்ணு சார் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் என்ன இன்டர்வியூ எடுக்கணும் என்னப்பா சொல்கிறீங்க நம்பர் வேணும் பரவாயில்லையே என்னடா இது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அவங்க ரமணி பிரபாதேவி அடுத்தது சாரா சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து ரைட்டிங் சர்க்கிள் இந்த ரைட்டிங் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சிவராமன் அவருக்கு ஏதாவது ஃபோன் நான் அவர்கிட்ட தான் டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன என்ன என்னண்ணா இது பண்ணலாமா கார்த்தி பண்ணுமா அப்படின்பாரு ஆக்சுவலாக. ஏன்னா அதில் ஒரு அன்பு இருக்கும். என்ன பண்ணுவார் அண்ணன் வந்து வாட்ச் பண்ணார் எடுத்தோன்னே ஆர்டின் போட மாட்டார். அண்ணன் வந்து ஒரு 10 எபிசோட் போட்டான் தம்பி வந்து தாக்கு பிடிக்கிறானா பார்ப்போம் என்ன ஆர்வ குடரில் பண்ணுறதுல அப்புறம் ஆர்வமான பொருக்கு டாக்கு டக்குன்னு ஆர்டின் போடுவார். திடீர்னு ஒரு நாள் அதிரடியாக வந்து தம்பி இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார் நம்ம இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுவோம். எப்போலாம் அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய விஐபி இல்லை எப்போலாம் இவங்க வந்து சாரா சுப்பிரமணியனோ இல்லை கேஎன் சிவராமனோ இல்லை விநாயகமுருகன் விநாயகமுருகன் ரொம்ப முக்கியமானது ஆரம்பத்துலாம் ஆர்டின்லாம் போட்டுருப்பார் எல்லா எபிசோடும் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ என்ன தெரில அவர் பார்க்குறது இல்லை எனக்கு தெரில ஆக்சுவலாக. மேபி நாங்கள் நல்லா பண்ணுறது இல்லையா என்ன அவருக்கு அதில் திருப்தி இல்லையான்னு தெரில. நல்லா ஆர்டின்லாம் போடுவார் நல்லா மனுஷன் ஆக்சுவலாக விநாயகமுருகனை அவங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எப்போயுமே ஒருத்தர் வந்து தன்னால் உருவாகிறது இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணம் ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நான் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் எத்தனை பேர் சொல்லியிருப்பேன் தெரில நீங்கள் எண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. என்ன இதில் எங்கள் அப்பா அம்மா கூட சேர்த்துக்குவாங்க ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கு தெரியாது எங்கள் அக்கா இன்னொருத்தர் இருக்கார் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக. அவரை பற்றி நான் ஓப்பனாக இன்க்ளோஸ் பண்ண முடியாது. அவர் ஃபோன் பண்ணி எல்லோரும் பாராட்டுவாங்க அவர் ஃபோன் பண்ணி ஏன் என்னங்க பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க பொலிட்டிக்கலாக கோவில் கழுதியில் ஃபோன் பண்ணுறாரு அவர் ஃபோன் பண்ணி
நீங்கள்லாம் கிராமத்தில் இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். நீங்கள் ஆதிக்க சாதியில் இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு வழியே தெரியல, அது அப்படியே பண்ண வேண்டிய நாவலாங்க அப்படின்பாரு. முதல் முதலாக ஐயோ, ஃபோனை பார்த்தோன்னே எடுக்காத ஃபோன் வந்து அவர் ஃபோன் தான். ஏன்னா அண்ணன் வந்து பயங்கரமாக கலாச்சிருப்பார், பொலிட்டிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கு, கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். ஆக்சுவலாக உங்கள் வீட்டு விமர்சனம் தான், எங்கள் வீட்டு விமர்சனம் தான், ஒக்கா மக்கள் விமர்சனம். ஆக்சுவலாக கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். நான் என் தம்பி தங்கச்சி சொல்வே அவர் பார்ப்பார், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து பிரித்து மீஞ்சிடுவார். ஆக்சுவலாக ஏன்னா கிழிச்சுவார், கிழிச்சு தொங்க விட்டுருவார். ஆக்சுவலாக என்ன உங்களை வந்து அவர் வந்து அவர் ரொம்ப முக்கியமானவர். ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு வெளியில் அவர் பேரை ஓப்பனாக சொன்னால் பிடிக்காது. ஏங்க அந்த ஏங்க தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அதுக்கு விமர்சனம் பண்ணுவார். அதனால் இன்னும் இன்னோட அச்சலாம் அதுதான். ஆக்சுவலாக ஓகே, அண்ணனுக்கு வந்து அது பிடிக்காது, சரி ஓகே அப்படிங்கிறது ரொம்ப இதுவான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃபீஸில் கூட எங்களோட ரொம்ப பெரிய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்னு சொல்லப்படக்கூடிய எஸ்கேவி மாதிரி ஆட்கள் கூட அரசியல் ரீதியாக எங்களை வந்து வந்து பையன் ஏதோ பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணுவார், நிறைய புக்ஸு கொடுப்பார். ஆக்சுவலாக ஸோ இதுதான் இப்போ எங்கள் வினியர்களோட இதில் இத்தனை பேருக்கு இன்னும் நான் யார் யாரை விட்டேன்னு தெரில. என் மைண்டுக்குள்ளே குற்றம் வச்சிருக்கு, கடைசியில் பார்த்தீங்களா இன்னும் விட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு யாராவது சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இது மாதிரி ஆரம்பத்தில் ராஜேஷ் கண்ணன் செல்லமுத்து அவர் ஆக்சுவலாக இப்போ சொல்கிறப்போ தான் டக்குன்னு வருது. பஞ்சாப் கேசன் ஒரு பையன் ஆக்சுவலாக ஏன்னா தோறான்ண ஆக்சுவலாக தம்பி அண்ணன் விட்ட பார்த்தியா அப்படிம்பார். என்ன தோறான்ண? ஸோ இவங்கெல்லாம் எப்பவுமே வந்து இதெல்லாம் நிறைய பேர் இது புக்கு படிக்கிற விஷயம்டா, எல்லாருமே எப்பவுமே கூட இருப்பாங்க. நான் சொல்ல மாட்டேன், இதில் நிறைய பேர் நான் சொன்னேன் ஒரு 10-15 பேர் கண்டிப்பான முறையில் இல்லி மாதிரி உட்காந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. புருஷோத்தமன் நண்பரோட நண்பர், நான் உங்களோட சேர ஆவலாக இருக்கேன், சூப்பர். எப்படி ஆட்களை தான் அங்கே எதிர்பார்க்கணும், நிறைய பேர் ஓப்பனாக. இது வந்து வினியர்கள் மக்களுக்கான தளம், யார் வேணாலும் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்களும் வாங்க பண்ணலாம், வாங்க வா வா சேர்ந்து விளாட்லாம் அப்படிமாரிலாம் கமல் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னாங்க. டெக்னாலஜி வைஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறது உங்கள் சவுண்டெல்லாம் சரியா இல்லை, நாங்கள் வந்து செல்ஃபோன் கேமராலாம் எடுக்கிறோம், இப்போ எடிட்டிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அட்டை டைமில் எடிட்டிங்லாம் சோம்பேறி தர மாட்டோம், அட்டை டைமில் ஒரே டைக்கில் பேசிட்டு போயிடலாம்னு சொல்லி தான் பார்ப்போம். ஆக்சுவலாக ஸோ நாங்கள் கண்டென்ட்லாம் நாங்கள் ஒரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னாலஜி வைஸ்னு ஒரு டீம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு கேமரா, ஸோ அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, எங்களுக்கு இருக்கிற போதாமையில் அது இல்லாமல் போகுது. அது இருந்தாலுமே ஒரு நல்ல விமர்சனம் தான் ஆக்சுவலாக. ஏய் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, போயிட்டு தங்கரையாக போய் நிற்கிறீங்க, என்னடா லைட்டு அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, பண்ணாதியாக பண்ணிகிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம 4 பேர் பார்க்குறாங்க என்ன இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம்னா 2-3 இடத்துல நாங்கள் வந்து இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஹிண்டுவில் எங்களோட பேட்டி வந்தது, அப்புறம் குங்குமத்தனோட பேட்டி வந்துச்சு. அண்ணா பயங்கர சந்தோஷம், பொங்கலுக்கு அடுத்த வாரம் தீபாவளி, நாங்கள் தான் பொங்கல் நான்தாங்கிற மாதிரி அண்ணன் சிவராமன் தான் இருக்க சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேட்டி வந்துச்சு, பரவாயில்ல நம்மளால 4 பேர் வெண்ணிலாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க காமெடி அப்படின்னு பார்த்தவங்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு போல அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ பாரதி தம்பி வந்து தங்கச்சி ஆர்த்தி பண்ணத்தை ஷேர் பண்ணியிருந்தார். மௌலி பண்ண அதோட அந்த இது பொருளாதார அடியாளர் ஒப்புதல் வாக்குமெல்லாம் பல இடத்துல போயிட்டு வாட்ஸ்அப்லாம் பல வீடியோ வந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன், பல பேருக்கு ஷேர் பண்ணாங்க. மௌலிக்கெல்லாம் டைஹார்ட் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கிறது ரசனை பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். முகேஷ் தான் அதுக்கு தலைவர்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது மூலமாக ஸோ எங்கள் குழு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ படிப்புக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தொடர்ச்சி லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிரமிக்க வச்சு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய்லாம் படிக்கிறப்பலாம் அப்படியே ஒரு புல் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ உண்மையை நோக்கி போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இனி வந்து நீங்கள்லாம் சேர்ந்து தான் செதுக்கிறீங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு அரசியல் ரீதியாக நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, மக்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறது இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக உளரக்கூடாது. அண்ணன் ஒருத்தர் ரெடியாக ஃபோனை வச்சுட்டு இருப்பார், தம்பி என்ன பேசுகிற என்ன இது என்ன பிரச்சனைனா நம்ம இது படிப்பவர்களுக்கு உண்டான மேடை ஆக்சுவலாக. நம்ம எதாவது உளறி குட்டினா கூட நீங்கள் 4 பேர் மண்டலை குட்டுறதுக்கு இருப்பாங்க ஆக்சுவலாக. இதில் இஷ்டத்துக்கு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரிலாம் பேசிட முடியாதுங்கிறது இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக. நாங்கள் இது முகப்புத்தெல்லாம் பண்ணுறோம், இதுக்காக வெறும் முகநூல் பிரபலம் கிடையாது. நாங்கள் இதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. டெய்லி நாங்கள் அவ்வளோ பேசுகிறோம், அவ்வளோ விவாதிக்கிறோம், அவ்வளோ இது பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எடுக்கிற டெக்னாலஜி வேணால் ரொம்ப சுமாராக இருக்கும் ஆக்சுவலாக. அது காரணம் வந்து எல்லாருக்குமே இப்போ தங்கச்சிக்கெலாம் பாருங்கள் சாட்டர்டே கூட ஆஃபீஸு, அதை தாண்டி தான் அதை படிக்கிறேன் ஆக்சுவலாக. நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வருது பஸ்ஸில், நான் அதெல்லாம் தாண்டி தான் படிக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு என்ன நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நிறைய ஷேர்ஸு நிறைய விவாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த வினிகரவர்களோட இதில் நாங்கள் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணலான்ட்ருக்கோம் ஆக்சுவலாக.
நீங்கள் வாசகர்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத ஒரு கட்டுரையை அனுப்பிச்சுன்னா தனியாக ஒரு போஸ்டாக போட்டலாம், இல்லை வீடியோ கூட போட்டிங்கன்னா தனியாக ஒரு பேஜ் அனுப்பிச்சலாம். வெண்ணிறது வாசகர்கள் ரெண்டு வருஷம் கொண்டாடலாம் கூட எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய பேர் விவாதிக்கலாம்னு கூட ஐடியா இருக்குது. ஒரு ஜனவரி மாதத்தை ஒட்டி பண்ணலான்ட்ருக்கு. ஒரு பெரிய ஒரு இடத்துலேருந்து ஒரு இது கிடச்சிருக்கு, இந்த சந்தனம் சொல்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லைனா கூட கொண்டாடலாம், அந்த பெரியவர் வந்தால் கொண்டாடலாம், அந்த பெரிய ஒரு ஸ்டார் நட்சத்திரம் வந்தார்னா கொண்டாடலாம், அது இல்லைனால கூட கொண்டாடலாம். ஆக்சுவலாக நீங்களாக இருந்தாலும் நீங்களாம் தான் அந்த ஸ்டார்ஸ். ஆக்சுவலாக அவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்காரு, அவர் ரொம்ப நட்சத்திரம். ஆக்சுவலாக அவர் பேரை நான் வந்து வெளியில் யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இப்போதைக்கு. அவர் சொல்லணும்ல, நம்ம எப்படி சொல்ல, ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான புத்தகம் படிக்கிறது இது பண்ணுறது, ஏன்னா அவர் ஸ்டார் அப்படிங்கிறத விட அவர் புக்கு படிக்கிறாராங்கிறது வேறு விஷயம், அவர் சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்கிறது வேறு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் இன்னும் நண்பர்கள், கொஞ்சம் எழுத்துத்துறை நண்பர்கள், சிவராமன், பாரதி தம்பி, அருள்லி நந்தி, தீபலட்சுமி, மூவி நந்தினி, இப்படி ஒரு கேங்கு, ப்ளஸ் நம்ம நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், தம்பிக்கு தெரிஞ்ச நண்பர்கள், தங்கச்சிக்கு தெரிஞ்ச நண்பர்கள்னாலே ஒரு டிஸ்கவரி புக் பேலஸ் புக் பண்ணால் கூட ஜாம் பேக்கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் விவாதம், கொஞ்சம் ஜாலி, கொஞ்சம் நக்கல், இது வந்து சும்மா ஒரு நார்மல் இலக்கிய கூட்டமாக இருக்கணும் அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஏன்னா இலக்கியம் என்னென்னா சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்குமா என்ன அப்படின்லாம் இல்லை. ஆக்சுவலாக இலக்கியம் அரசியல் எல்லாத்தையும் பேசலாம், என்ன ஒரு இது பண்ணி பண்ணலாம். ஆக்சுவலாக ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்டுரையா இல்லை ஒரு வீடியோவோ ஏதோ எனக்கு எழுதி அனுப்பினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இல்லைனா ஒரு பேஜ் போட்டுறேன், யார் எழுதுன்னு சொல்லுங்கள், உங்கள் எல்லோரும் அட்மின் ஆக்கிறேன், நம்ம பேரில் எல்லாமே அட்மின் தாங்க. ஓகேவா, தனித்தனியாக எல்லோரும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படி பண்ணலாம், எப்படி போய்கிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, டெக்னாலஜியாக இருக்கட்டும், டேய் நீங்கள் ஒன்றுங்க பண்ணலாம், அடி என்னடா போட்டு சீனை போட்டுட்ருக்கீங்க, இப்படி கூட இருக்கணும் சொல்லலாம், சொல்லுங்கள், ஸ்பீக் அவுட்.